அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் ஜோதிடர் வாஸ்து விஎம் வெங்கட். இன்று 17/6/2023 ஆணி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இன்றைய திதி காலை 9:12 வரை சதுர்தசி, அதுக்கப்புறம் அமாவாசை திதி ஆரம்பம். அமாவாசை விரதம் இருக்கவங்க, அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்றைய யோகம் சூலம். இன்றைய கர்ணம் சகுனி கர்ணம். சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய சூலதிசை கிழக்கு திசை. இன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறவங்க கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணணும், ஏன்னா 9:00 மேலே தான் அமாவாசை ஆரம்பம். அப்போ காலையில் பண்ண முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணுறவங்க டைமிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய கிரக நிலவங்களை பற்றி பார்ப்போம். மேஷத்தில் ராகு பகவான் குரு பகவான், ரிஷபத்தில் புதக பகவான் சந்திர பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், கடகத்தில் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான், துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான். இதுவரை 12 கிரகங்கள் வந்து 12 ராசியில் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களே, ராசிக்கு 4ஆம் அதிபதி 2ல இருக்கார். அவர் உங்களுடைய 4ஆம் அதிபதி சாரத்தில் 2ல இருக்கார். மேஷ ராசிக்கு அருமையான நாள், ஏன்னா அவர் 3ஆம் அதிபதி சேர்ந்திருக்கார். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அருமையாக இருக்கும். அது உங்களுக்கு 2ல இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். குழப்பாமல் பேசுனீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கலாம். குழப்பினீங்கன்னா உங்களுக்கு அது பாதகமாக அமைஞ்சிடும். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய 3ஆம் அதிபதி சாரத்தில் 3ஆம் அதிபதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜெயிக்கணும்னா உங்கள் மனம் உங்கள் வசம் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க, இந்த குழப்பம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கலாம். மிதுன ராசி நண்பர்களே, ராசிக்கு 2ஆம் அதிபதி 12ல 2ஆம் அதிபதி சாத்திரே இருக்கார். மிதுன ராசிக்கு அருமையான நாள், ரொம்ப நல்லாலே சொல்லலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். யார்கிட்ட? கொஞ்சம் வயதானவங்கள்ட்ட. வயதானவங்கள பேசும்போது கவனமாக இல்லைன்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு வந்து பழி சொல் வந்துடும். பெரியவர்களும் கவனம் வேணும். கடகராசி நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய சுயசாரத்திலே 11ல பாதகத்தில் இருக்கார். கடகராசிக்காரங்க இன்றைக்கி 4 முதலுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். தீமைகள் நடக்கக்கூடிய நாள். சிம்ம ராசி நண்பர்களே, ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சாரத்திலேயே 10 இருக்கார். சிம்ம ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கும். அதில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பேசிக்கணும். குழந்தைத்தனமாக பேசுவீங்க, அந்த பேச்சு உங்களுக்கு எதிராக வந்துடும். கவனமாக பேசணும். கன்னி ராசி நண்பர்களே,
11ஆம் அதிபதி உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. கன்னி ராசிக்கு அருமையான நாள். கணக்கு வழக்கு விஷயத்தில் கணக்கு பண்ணுறதில்ல, அருமையான நாள். உங்களுடைய மனம் சொல் பேச்சு கேட்காம நீங்கள் நடந்தீங்கன்னா கன்னி ராசிக்கெல்லாம் ஜெயிக்கலாம். நீங்கள் சரியாக போயிட்டுருக்கும்போதே உங்களுக்கு குழப்பிடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலாம் ராசி நண்பர்களே, ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசி 8ல் இருக்கார். துலா ராசிக்கு அருமையானால் நீங்கள் அதிர்ஷ்டம்னே சொல்லணும். நெருக்கமாக இருக்க நண்பர்களுடைய குடும்ப சாருங்க, இல்லை உங்களுடைய துணைவியார் உடைய குடும்பம் சார்பாக நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல செய்தி வரும். துலா ராசிக்காரங்களுக்கு அருமையான நாள் இன்னைக்கு. விருச்சிக ராசி நண்பர்களே, ராசிக்கு 9ஆம் அதிபதி இன்னைக்கு அவர் 8ல் இருக்கார். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து ரிஷபத்தில் நேராக 7 பார்த்துட்ருக்கார். விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா இருக்கிற மாதிரி சூழ்நிலை காட்டிட்டு தீமையை கொடுத்துரும், கொஞ்சம் நீ கவனமாக இருக்கு. இன்றைக்கி தனுசு ராசி நண்பர்களே, ராசிக்கு 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து 6ல் இருக்கார். தனுசு ராசிக்காரங்களுக்கு தீமை நடக்கக்கூடிய நாள், கவனமாக இருக்கணும். மகர ராசி நண்பர்களே, ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்காது, நல்லா இருக்கும். மகர ராசி கணக்கு அருமையான நாள், ஏன்னா அவளுடைய 7ஆம் அதிபதி சுயசாதனம் உட்காந்துருக்கார். மகர ராசிக்காரங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மை நடக்கும். உங்களால் குழந்தைக்கு நன்மை நடக்கும், இல்லை குழந்தையால் உங்களுக்கு நன்மை நடக்கும். கும்பராசி நண்பர்களே, ராசிக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு 4ல் உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கார். கும்பராசிக்காரங்களுக்கு அருமையான நாள், அற்புதமான நாள் சொல்ல, நன்மைகள் பல விதமாக நடக்கும். சில பேருக்கு சொத்து மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். ட்ராவல் வச்சுருந்தீங்கன்னா, வாகனத்துறை வச்சுருந்தீங்கன்னா அது மூலம் நன்மை நடக்கும். மீன ராசி நண்பர்களே, ராசிக்கு 5ஆம் அதிபதி 3ல் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ல் இருக்கார். மீனராசிக்கு ரொம்ப நல்ல நாள், ஏன்னா 4ஆம் அதிபதி கூட சேர்ந்துருக்கார். மீனராசிக்காரங்களுக்கு வருமானம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜெயிக்கக்கூடிய நாள். மீனராசிக்கு நன்மை அதிகமாக நடக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.